அடுத்த வாரம் முதல் நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட இருக்கும் நிலையில் அதற்கான சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் காணொலி காட்சி மூலமாக இலங்கை கப்பல் சேவையானது தொடங்கப்பட்டது. பிரதமராலே தொடங்கப்பட்ட அந்த கப்பல் சேவையானது ஒரு வாரத்திலேயே மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி செரியாபாணி என்ற கப்பலானது அந்த கப்பல் சேவையானது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் பகுதி மக்களுடைய நீண்ட எதிர்பார்ப்புகள் மத்தியில் உருவாகியிருந்த அந்த இலங்கை நாகை கப்பல் சேவை போக்குவரத்தானது மீண்டும் எப்போது தொடங்கப்படும் என ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருந்து வந்த நிலையில் சிவகங்கை என்ற ஒரு வேறு ஒரு கப்பலானது தற்போது நாகையிலிருந்து இலங்கைக்கு இனிமே செல்லும், அதற்கான டிக்கெட் விலை எப்பொழுது கப்பல் சேவை தொடங்கும் என்ற பல்வேறு அறிவிப்புகளை இன்ஸ்டி என்ற நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதற்கான சோதனை ஓட்டமானது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இன்று காலை 8:30 மணியளவில் தொடங்கப்பட்டிருக்கிறது. கப்பலை ஓட்டுபவர், கப்பலில் பயணிக்கக்கூடிய பணியாட்கள் என கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் மட்டுமே பயணிகள் இல்லாமல் பயணிக்கின்ற வகையில் அந்த கப்பலினோட சோதனை ஓட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்தமானிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சிவகங்கை என பெயரிடப்பட்ட கப்பலானது சென்னை வழியாக நாகை துறைமுகத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு வந்து சென்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சோதனை ஓட்டமானது தற்போது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த சோதனை ஓட்டத்தில் தொடங்கக்கூடிய இந்த கப்பலானது மதியம் 12 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறையை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து அங்கு காங்கேசன் துறையிலிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வர இருக்கிறது. பிரதமர் மோடி கடந்த வருடம் தொடங்கி வைத்த கப்பல் சேவையானது பலமுறை நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த கப்பல் சேவையானது தொடங்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் இலங்கைக்கு செல்வதற்கு மிகுந்த ஆசையோடு இருக்கக்கூடிய பலரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கப்பலுடைய அந்த சாதாரண வகுப்பில் பயணிக்க வந்து ஒரு நபருக்கு வந்து 5000 ரூபாயும் பிரீமியம் வகுப்பில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு 7500 ரூபாய் எனவும் டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கப்பலில் கிட்டத்தட்ட 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரீமியம் வகுப்பில் பயணிப்பதற்கு 27 இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கப்பலில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் விமானத்தில் வழங்கப்படுவது போல உயர்தர உணவுகளை வந்து கட்டணத்துடன் வழங்குவதற்கும் அந்த கப்பலுடைய நிறுவனத்தில் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். கப்பலில் பயணிக்கக்கூடிய இருக்கிறவர்கள் 1 கிலோ, அதாவது ஒரு நபர் 60 கிலோ வரை பார்சல் எடுத்து செல்லவும் 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த கப்பலில் பயணித்து இலங்கை செல்ல விரும்பக்கூடிய சுற்றுலாவாசிகள் thaiinstry.com என்ற இணையதளத்தில் அவர்கள் தங்களுடைய டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த நிறுவனமாக வெளியிட்டிருக்கிறது. பலமுறை அந்த கப்பல் சேவையானது தொடங்கும் என தேதி அறிவிக்கப்பட்டு தற்போது அடுத்த வாரத்தில் உறுதியாக அந்த கப்பல் சேவையானது நாகப்பட்டினத்தில் தொடங்க இருப்பதால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படும், மீண்டும் அவருடைய வர்த்தகம் மேம்படும், நாகப்பட்டினம் அதனால் வளர்ச்சியடையும் போன்ற பல்வேறு நம்பிக்கையுடன் சுற்றுலாவாசிகள் மட்டுமல்லாமல் வர்த்தகர்களும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.